இருக்குது. ஃபர்ஸ்ட் நானும் நம்பாம தாங்க இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆஹா, இந்த கடையில எல்லாம் ஃப்ரீ பர்த்டே கிஃப்ட் குடுக்கறாங்களே, கண்டிப்பா நம்ம போய் வாங்கணுமே அப்படின்ட்டு. பட் நாங்க தான் பர்த்டேக்கு இங்க இல்லையே, மாண்ட்ரியலுக்கு ட்ரிப் போயிட்டோமே, அப்புறம் எப்படிங்க பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிஃப்ட் வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்க இருக்கு. ஸோ உங்களோட பர்த்டே கிஃப்ட உங்க பர்த்டேல இருந்து ஒரு வாரம் கழிச்சோ இல்ல அந்த மாசம் ஃபுல்லாவோ எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வந்து உங்க பர்த்டே கிஃப்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். செம ஐடியாவா இருக்கு. அதனால சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டாரு. சோ போய் பார்க்கலாம் என்ன குடுக்கறாங்க பர்த்டே கிஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ என் புருஷன் வந்து ஆக்சுவலி ஒரு பேக் எடுத்துட்டு வா, ஏன் அப்படின்னா அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல எல்லா கடையிலையும், இது அள்ளி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு பேக் தேவைப்படும் அப்படின்னாரு. ஸோ அதனால நான் ஒரு பேக்கும் எடுத்துட்டு போவேன். பாப்போம் அவங்க அள்ளி கொடுக்க போறாங்களா இல்ல கிள்ளி இருந்தாங்க. தம்பி இதான் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வச்சுக்கோங்க பர்த்டே கிஃப்ட்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். பர்த்டே கிஃப்ட் வாங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போய் பர்த்டே கிஃப்ட் வாங்க போறோம் அப்படின்னா போஸ்டன் பீஸால தான். ஸோ அவங்க பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறாங்களா இல்ல வெளியே போங்க தட்டி விடுறாங்களா அப்படின்னு தெரியும். கடைக்குள்ள போய் பார்த்தா அங்க வெறும் கேஷ் கவுண்டர் மட்டும்தான் இருந்துச்சு, உட்காந்து சாப்பிட டேபிள் எதுவுமே இல்லை. என்னடா கடை ஆரம்பிச்சதுமே முடிஞ்சிருச்சு, கலர் கலரா போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க, உட்காந்து சாப்பிடறதுக்கு இடத்த காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது வெறும் டேக் அவேக்கு மட்டும்தான், கடையோட மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கமா இருக்கு அப்படின்னு. வாழ்க்கையில அதுக்கப்புறமா அங்க இருந்து மெயின் என்ட்ரன்ஸ கண்டுபிடிச்சு உள்ள போய் செட்டில் ஆயிட்டோம். இருந்துச்சு. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா டெசர்ட் வாங்குறதுக்கு
இன்னொரு பீஸாவே வாங்கிட்டோம், ஒன் பிளஸ் ஒன்ல வாங்கிட்டோம்னா ரெண்டு பேருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஃபுல்லாவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸா வாங்கினோம். ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு, டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு 10 minutes கழிச்சுதான் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். நம்ம ஊர்ல எல்லாம் டிவியில கிரிக்கெட் ஓடிட்டு இருந்தோம், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனோம், அந்த மாதிரி இங்க வந்து பேஸ்பால் எல்லாம் ஓடி வந்துச்சு. என்னன்னு எங்களுக்கு தெரியல, வழி இல்லாம வந்துட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம், வெறிக்க வெறிக்க வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம். இந்தியாவில ஒன் பிளஸ் ஒன் பீஸா இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க வந்து ஒன் பிளஸ் ஒன் பீஸா அவ்வளவு சீக்கிரம் எந்த ரெஸ்டாரண்ட்லயும் ஆஃபர் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க ஒரு பீஸா மினிமமே வந்துட்டு ஒரு $12 to $14 லைக் ஒரு 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நாங்க வந்துட்டு பீஸா வந்து வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வந்துட்டு ஃபுல் பீஸாவே முடிச்சிட்டோம். இங்க பக்கத்து டேபிள் ரெண்டு பேர் உட்காந்து பியர் குடிச்சிட்டு இருந்தானுங்க. இந்த எங்கேயும் எப்போதும் படத்துல வரும்ல, பக்கத்து டேபிள பாரு, வாங்கி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் குடிக்காம வச்சிருக்காங்க, நீ என்ன வந்தனே காஃபியை குடிச்சிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி நாங்க வந்த வேகத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவங்க வந்துட்டு குடிச்சிட்டே இருக்கானுங்க. எங்களுக்கு மேல ஒரு 1:30 வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப ஆரம்பிச்சு நாங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறமும் அப்பவும் வந்து உட்காந்து அந்த ஹாஃப் பியரை அப்படியே வச்சு பேசிக்கிட்டே இருந்தானுங்க. பாஸ்கின் ரோபின்ல போயிட்டு நாங்க வந்து பர்த்டே கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கூப்பன் கார்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா இன்னொரு ஸ்கூப் ஃப்ரீயா கொடுப்பீங்க, மத்தபடி டைரக்டா ஃப்ரீ ஐட்டம் தான் எதுவும் கிடையாது. எனக்குன்னே வருவீங்களா? செஃபோராக்கு வந்துட்டோம். தெரியுது பாத்தீங்களா, செஃபோரா அப்படின்ட்டு. சோ அதாவது செஃபோரா ஷாப். ஸோ செஃபோரால வந்து பெரிய வேலை எதுவுமே கிடையாது. லைக் நீங்கள் எது வாங்கணும் அது வாங்கணும், அப்போ தான் நாங்கள் பர்த்டே கிஃப்ட் தருவோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. உள்ளே போகணும், எந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துதான் ஓகே உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி அங்கேயே ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்துட்டு என்னென்ன பர்த்டே கிஃப்ட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஆப்ஷன்லாம் காட்டுவாங்க. அதிலே நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க, இதுல எது வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சோ ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன், இந்த மாதிரி லிப் க்ளாஸ் செட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. சோ வேலை சிம்பிளா முடிஞ்சிச்சு. கண்டிப்பா வந்து செஃபோரால உங்களுக்கு கிட்ட மறக்காம வாங்கிக்கோங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்க உங்களோட பர்த்டே கிஃப்ட் என்ன அப்படின்னு. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே வீட்டுல இருந்து பேக் எல்லாம் பண்ண நிறைய பர்த்டே கிஃப்ட் வருவாங்க, அள்ளி போட்டு அள்ளி போட்டு எடுக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்துருந்தேன். அந்த பேக்ல வந்துட்டு ஏதாவது போட்டு எடுத்துட்டு போடுறேன், அள்ளி போட்டு கொண்டு வந்துருக்கோம். அஞ்சு கடையில வந்துட்டு மூணு கடைக்கு போயிட்டு என்னென்ன பர்த்டே கிஃப்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஃப்ரீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு செஃபோரா மட்டும்தான். மத்த ரெண்டு கடையுமே வந்துட்டு மெயில நீங்க ஃப்ரீ கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போனது வந்துட்டு இல்ல இல்ல நீங்க வாங்கினாதான் நம்ம ஃப்ரீ கிஃப்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்திட்டாங்க.
அண்ட் ஸ்டார்பக்ஸ் அண்ட் டிமோட்டன்ஸ் வந்து இந்த தடவை வாங்க முடியல ஃப்ரீபீஸ்ட்டு. பட் ஆக்சுவலி அங்கேயும் வந்து நேரில் போன உடனே நீங்கள் மெயிலோ இல்லை ஃபோனோ காமிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களோட பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக வந்துட்டு ஒருத்தன் ஸ்டார்பக்ஸில் 365 மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு நாளுக்கும் வந்துட்டு அதாவது ஒரு மெயில் ஐடிக்கும் வந்து ஒரு நாளை பர்த்டே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 325 நாளுமே வந்துட்டு ஃப்ரீபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண விரும்பல. பட் நாங்கள் போய் ஃப்ரீபீஸ் வாங்கலாம்னு நினச்சோம். பட் அதே வந்து முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் ஸ்டார்பக்ஸ் டிமோ ஃபிக்ஸே போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பர்த்டே வருதுன்னா அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அதை உங்களோட பர்த்டே கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம்.